வந்து கேசரி பவுடர் போடாம வந்த கலருங்க இது இது நேச்சுரல் கலர் வணக்கம் நான் உங்க நசீர் பாய் பேசுறேன் இப்போ நாங்க வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் 2 கிலோ அரிசில இந்த 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி போட்டு இது எப்படின்னா நான் வடிச்சி பிரியாணி தம்முட்டிருக்கேன் இப்போ வந்து வடிக்காம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு 400 ஆயில் ஊத்திடலாங்க मल पुदीना और 2 किलो के 600 ग्राम தக்காளிங்க இந்த மூணு எடுத்து தண்ணி ஊத்துறோம் நல்லா கொதிச்சு வரட்டும் தட்டு போட்டு மூடி விட்டுறோம் வாங்க இப்போ வந்து மசாலா எப்படி கொதிச்சு வந்திருக்குன்னு பாப்போம் இந்த மசாலா கொதிச்சு வந்திருக்குங்க வாங்க கறியை போடுறோம் கொஞ்சம் கறி போட்ட பிறகு நம்ம வந்து இப்போ தோசை கல்லு குடுத்துறோம் கீழ இதல அடி புடிச்சிரோம் தோசை கல்லு குடுத்துட்டு மேல ஏத்திட்டோம்னா தோசை கல்லு சூடாய் சட்டி சூடாய் மசாலா கொதிக்க ஆரம்பிக்கும் மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அரிசியை போட்டுருவோம் கொஞ்சம் ஸ்டீம் வச்சிரலாம் வாங்க இப்போ கறி போட்டு இப்போ கொதிக்கதான் பார்ப்போம் பிழிஞ்சு வச்ச லெமனை ஊத்துறோம் இது ஏன் லெமன் இப்போ கொடுக்குறேன்னா அரிசி உங்களுக்கு கறி வந்து உங்களுக்கு உடையாது கொதிச்சு போடுறோம் ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுறோம் மூடி விட்டு அரிசி மசாலா கொதிக்குது அரிசியை வடிகட்டி அதை மசாலாவில் போட்டுருவோம் अरसिंद அதனால வந்து ஒரு வைட் வச்சிருவாங்க கீழ வந்து ஸ்டீம் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டுறோம் ஸ்பீடா வச்சதா உங்களுக்கு வந்து இந்த சைடுல இருந்து வந்து ஆவி வரும் ஆவி வந்துச்சுனா நல்ல அருமையா தம் வர மாதிரி பிரியாணி சப்போஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆவி வரலனா நாங்க ஏதோ தண்ணி கொமையா குடிட்டோம் தண்ணி வத்தி போச்சு தொடர்ந்து மறுபடியும் லேசா ஒரு சுடு தண்ணி ஊத்தி நீங்க தம் விட்டுறலாம் பாருங்க புகை வருது புகை வருதுன்னா இப்போ வந்து நல்ல அருமையா பிரியாணி தம் ஆவுதுன்னு அர்த்தம் இந்த விளக்கு எரியற மாதிரி இருக்கு பாருங்க இப்படி தான் வைக்கணும் தீ தம் ஆச்சு நம்ம எடுப்போம் வாங்க இப்போ முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கேசரி பவுடர் போடாம வந்த கலருங்க இது இது நேச்சுரல் கலர் பீஸ் கூட ஒரு பீஸ் கூட ஒடியில ரைஸும் ஒடியில 2 கிலோ வந்து 3 லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கங்க நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரியாணி வந்து பவுல்ல எடுத்துறலாம் இது தேவையான 1 கிலோல இருந்து ஒரு 300 400 கிலோ வரைக்கும் நான் பிரியாணி செய்வேன் உங்களுக்கு வீட்ல ஏதாவது ஆர்டர் இருந்தா புரோகிராம் கீழ வந்து ஒரு நம்பர் போவோம் அந்த நம்பரை எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே பிரியாணி ஸ்வீட் கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்தா நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்